வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சாச்சனா வந்து பாய்ஸ் டீம் பக்கம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்றத சமையல் சொல்லியிருப்பாங்க அழகாக அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாச்சனாக்கு வந்து என்ன வச்சு விடுவாங்க ஸோ தட் வச்சு விடுக்கப்புறம் வந்து எனக்கு எங்கள் அம்மா என்ன வச்சு விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ஸோ ஏன்னா லைக் அம்மா மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு வந்துருச்சு சாச்சனா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாய்ஸ் பக்கம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா நீ சாரி எங்கள் அம்மா ஞாபகமே வரல அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க அம்மா ஞாபகம் வராததுக்கு காரணம் பாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாச்சனாவை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து மீனிங் ஸோ அதை தான் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிணாங்க ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் ரஞ்சித் சார் ரொம்பவே ஹாப்பியானார் ஸோ நான் அந்த பக்கம் அதாவது கேர்ள்ஸ் சைடு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அடிக்கடி எங்கள் அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் அம்மா மிஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்கும் அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன என்னென்னா லைக் அங்கே வந்து எல்லாரும் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுலே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஸோ மற்றவங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பாய்ஸ் டீம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் சுத்தமாக இல்லை ஏன்னா பாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்ல வராங்க அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் சொன்னார் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அங்கே பாரு அவன் என்ன பண்ணுறான் இங்கே பாரு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற டாக்லாம் இருக்கும் ஆனால் இங்கே பாய்ஸ் டீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேச்சே நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கும் சாச்சனை வந்து அக்ரி பண்ணாங்க அதுக்கப்புறம் சாச்சனை வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டேரக்ட் நாமினேஷன் வந்து பண்ணணும் அப்படி இல்லை எனக்கு நேற்று தான் வந்து ஞாபகம் வந்தது இந்த வாரம் நான் பண்ணணும் யாரை பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க நல்ல விஷயங்கள் அவங்கள ஏதாவது ஒரு குறைய சொல்லி அவங்களை நான் நாமினேட் பண்ணுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு அப்படின்ற மாதிரி சாத்தி வந்து ரஞ்சித் சார் அந்த தென் அங்கே சத்யாலாக இருந்தாங்க நினைக்கிறேன் அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு வந்து போவாங்க ஸோ இந்த வாரம் அவங்க யாரை நாமினேட் பண்ண போகிறாங்க டைரக்ட் நாமினேஷனில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்